ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான வெங்காயம் வடகம் இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் புளிச்ச கீரை கடையில் செஞ்சு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த கீரை சாதம் செஞ்சு கொடுங்க. ஒரு பருக்க சாதம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லா சாதம் சாப்பிட்டு வந்துருங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தில் இந்த புளிச்ச கீரை கடையில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான புளிச்ச கீரை கடையில் எப்படி பண்ணலாம்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த புளிச்ச கீரை பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நிறையா ஊற்றிட்டு இந்த புளிச்ச கீரையை நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து சேர்த்துக்கலாங்க. எப்போதுமே கீரை ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் அதிகமான தண்ணி ஊற்றி கீரையை கழுவிட்டிங்கன்னா அந்த மண் எல்லாமே வந்து அடியில் தங்கிடுங்க. ஏன்னா இந்த புளிச்சக்கீரை அப்புறம் சிறுகீரை இந்த கொத்தமல்லி தலாம் பார்த்திங்கன்னா வேரோட பிடுங்கிட்டு அப்படியே விற்பாங்க. நம்ம வந்து தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு கழுவணும்னா கண்டிப்பாக அந்த கீரையில் வந்து மண் ஓட்டிட்டு அந்தளவுக்கு வந்து சுத்தமாகாதுங்க. அதனால் அதிகமாக தண்ணி ஊற்றி கீரை எல்லாமே கழுவிட்டு இதுமாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க, அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்துக்குங்க. நீங்கள் வந்து புளிச்சக்கீரை நல்லா சுல்லுன்னு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க இந்த டைமில் ஒரு 5-6 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்காமல் வர மிளகாய் மட்டும் சேர்த்து வந்து செய்ய போகிறேங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம நார்மல் பாத்திரத்தில் இந்த புளிச்சக்கீரை போட்டு வேக வச்சோன்னா அந்த தண்ணி வந்து பொங்கி வந்துட்டே இருக்கும். அதனால் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த புளிச்சக்கீரை வேக வச்சோன்னா ஒரு 20-25 நிமிஷம் கிட்ட ஆகுங்க அந்த புளிச்சக்கீரை ரெடியாகிறது. அதனால் குக்கர்லேயே புளிச்சக்கீரையை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துங்க. ஒரு 3 விசில் வச்சு எடுத்தால் குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த புளிச்சக்கீரை கடையில் வந்து ரெடி பண்ணிடலாங்க. இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து வெங்காய வடகம் இல்லாத டைமில் இந்த மாதிரி மசாலா அரைச்சி அந்த கீரையை வந்து கடைஞ்சி பாருங்கள், டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த வெங்காய வடகம் வந்து அதிகமாக இருக்காது. இல்லாத டைமில் இந்த மாதிரி வந்து நீங்கள் புளிச்சக்கீரை கடையில் வந்து செஞ்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அதே பேன்லேயே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் ஜீரகம், ஒரு 3 வரமிளகாய் இதுமாரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா பெரிய சைஸ் அந்த அதாவது வெங்காய பஜ்ஜிக்கெலாம் பெரிய வெங்காயமாக போட பாருங்க. அந்த வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தூளுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த புளிச்சக்கீரை கடைகளுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய குயிக்காக ரெடி பண்ணுறது பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் இதுமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ அந்த புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா நல்லா 3 விசில் வந்ததும் நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீரையை இதுமாதிரி நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. தண்ணியோடு இருந்ததுன்னா அந்தளவுக்கு கடையிறதுக்கு வராது, இல்லாட்டி கடையும் போது அந்த தண்ணி பார்த்திங்கன்னா சூட்டோடு நம்ம கையிலலாம் படுங்க. அதனால் இந்தமாதிரி தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த புளிச்சக்கீரையை பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட நைஸாக அரைக்கிறதா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கீரையை நல்லா ஆற வச்சுட்டு நான் வந்து இந்த புளிச்சக்கீரையை பார்த்திங்கன்னா நம்ம பருப்புலாம் மத்தில் கடையவும் பாருங்கள், அது மாதிரி இந்த கீரையை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டால் நல்லா கிராமத்தில் அந்த புளிச்சக்கீரை கடையில் செய்ய வைப்பாங்க, அந்த ருசிலேயே இருக்குங்க. இப்போ இந்த வதக்கி வச்ச வெங்காயத்தில் அந்த கீரையோடு வந்து சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இந்த கொத்தமல்லி, வரமிளகாலாம் வருத்தம் பாருங்கள், அதையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டுனா நல்லா டேஸ்டியான புளிச்சக்கீரை கடையில் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருங்க. நீங்கள் இந்த புளிச்சக்கீரை கடையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு பருக்க சாதம் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. சாதம் இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான புளிச்சக்கீரையை போட்டுக்குங்க. நல்லா வந்து சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும்போது கலந்து விட வேணாங்க, கீரை வந்து சூடாக இருந்தாலும் பரவாயில்ல. சாதம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மதியம் அவங்க சாப்பிடும்போது இந்த சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கிறதா டேஸ்ட் இன்னும் கூடுதல் டேஸ்ட் வரதுக்காக கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த கீரையில் புளிச்சக்கீரையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு இந்தமாதிரி சாதத்தை மிக்ஸ் பண்ணி எடுத்துனா நல்லா டேஸ்டியான புளிச்சக்கீரை சாதம் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த புளிச்சக்கீரை கடைகளுக்கு வெங்காய வடகம் இல்லாத டைமில் நீங்கள் வர கொத்தமல்லி, அப்புறம் வரமிளகா, அப்புறம் ஜீரகம், மிளகு இதெல்லாம் வறுத்துட்டு இந்த கீரையோட கடையும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க. அதுமாதிரி இந்த கீரைக்கு கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியாக பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுக்கும்போது புளிச்சக்கீரையோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடில் இந்த புளிச்சக்கீரை கடையில் செஞ்சுன்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. குக்கரில் வேக வச்சு செஞ்சதுனால டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மாறாது, நல்லா ருசியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் ஒரு டைம் புளிச்சக்கீரை கடையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.